அது மாதிரி உடல் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு இடம் இருக்கு. மனம் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு இடம் இருக்கு மையம். உயிர் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு இடம் இருக்கு. உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான மையமும் மனசு நிறைவா இருக்கக்கூடிய ஒரு மையமும் உயிர் நிறைவா இருக்கிறதுக்கான மையமும் மூன்று இடங்க. நம்ம பெட்ரோல் பங்க் தெரியும், காய்கறி கடை தெரியும், வாழைப்பழ கடையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம், பாய் கடை பிரியாணி நல்லா தெரியும், தலப்பாக்கட்டு பிரியாணி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம், கரும்பு சக்கரை இந்த கடையில் தான் நல்லா இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு, சுக்கு அந்த கடையில் நல்லா இருக்கும், தக்காளி போகிற வழியில் வாங்கிக்கலாம், துணி எடுக்கிறதுனா அந்த கடைக்கு தான் அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு, நல்லா டிசைன்ஸ் இருக்கு, கட்டிங் இந்த கடையில் பண்ணா தான் கட்டிங் நல்லா இருக்கு, ஷாம்பு சரியில்லை சேக்காய் பொடி நல்லா காட்டியாக நல்லா போட்டு, இப்படி ஒவ்வொன்றையும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான புள்ளி நமக்குள்ளே எது, மனசுக்கு நிறைவடிக்கக்கூடிய புள்ளி நமக்குள்ளே எது, உயிர் நிறைஞ்சு நிற்கிற புள்ளி எது, இது நம்ம தெரிஞ்சுக்கல. இது இறைவனுடைய கருணை, கருணை இருந்தால் தான், இறைவனுடைய கருணை தேடுனா தான் கிடைக்கும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார், தேடாமல் இருந்தால் கிடைக்காது, தேடினா கட்டாயம் கிடைக்கும். இப்போ ஒரு சித்தருடைய பாட்டு, செலுத்துவதில் உள்நாக்கில் அண்ணா கையா, சென்று ஏறி பிடரி வழி தியானம் தோணும். சார், நீங்கள் செலுத்த வேண்டியது உள்நாக்கில் அண்ணாக்கு. எதை செலுத்தணும்? இந்த ஸ்பீச்சில் ஊசி எடுத்து எடுத்துக்கிறதான் கூட கேட்டிருந்தேன். ஊசி தூக்கி உள்நாக்கில் அண்ணாக்காமா, பெரிய ஊசி தூக்கி உள்ள ஃபோன் ஊசி விட்டுக்கிறது அப்படி இல்லை. செலுத்துகின்ற இந்த உள்நாக்கில் அண்ணாக்கு வழியாக நம்ம காற்று செலுத்தணும். காற்று செலுத்தினா அது அந்த லா சிறப்பு உலகரம் லா, அந்த லா சொல்கிற மாதிரி அந்த வாசல் திறக்கும். நீங்கள் அந்த வாசல் வழியாக மேலே காற்று செலுத்தணும். செலுத்துவதில் உள்நாக்கு அண்ணா கையா, சென்றேறி பிடரி வழி தியானம் தோணும். பிடரி வழியாக இப்போ நீங்கள் இங்கே ஊதறது, இங்கே பிடரி வழியாக தான் தியானம் தோணும். இப்போ பிடரியில் ஒரு இடம் இருக்கு, அது பேர் பிடரி கண்ணுன்னு பேர். பிடரியில் இருக்கிற கண்ணுக்கு பேர் பிடரி கண். இப்போ இந்த கண் எதுக்கு? இந்த பிடரிக்கண் மூலமாக நம்ம உடலுடைய ஆரோக்கியங்களை பூரா பெற்றுக்கலாம். நம்ம உள்ள செலுத்துகிறோம், பிடரி மார்க்கமாக உள்ளே போகுது, அந்த பிடரியில் எந்த இடத்துல அந்த போய் சேர்ந்து பிடரிக்குள்ளே பூந்து தியானத்துக்கு போகுதோ அந்த பிடரியில் ஒரு கண் இருக்குது, அந்த கண் வழியாக தான் நம்ம உடலினுடைய ஆரோக்கியம் பேணப்படும். அந்த கண்ணுக்கு வேறொடத்துல சக்தி வருது. நல்ல குறித்து கவனிச்சுக்கணும். இங்கே ஓங்கி அடித்தா செத்துருவோம். பிடரியில் ஒரு சின்ன குச்சி வச்சு ஓங்கி அடித்தோம்னா செத்துருவோம். கேட்டால் அந்த கண்ணுக்கு அடிவிட்டுனா போயிடும், உடலுடைய ஆரோக்கியம் உடனே கெட்டு போதும், உடல் சத்து போயிடும். இங்கே அடித்தோம்னா உடனே செத்துடும். கண் கண் பொட்டில் இங்கே அடித்தோம்னாலே இறந்துருவோம், இங்கே அடித்தாலே இறந்துருவோம், உச்சியில் உச்சியில் ஒரே அடி அடித்தோம்னா செத்துருவோம். காரணம் என்ன? இந்த பிடரிக்கன் இருக்கிற இடையுது, நெற்றிக்கண் இருக்கிற இடையுது, உச்சிக்கண் இருக்கிற இடம். இப்போ இந்த பிடரிக்கண் நம்ம உடலினுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிற கண். அது எல்லா உயிரினங்களுக்கும் அது இருக்குது. 84 லட்சம் ஜீவவியாதம் இருக்குது மனிதர் உட்பட எல்லா உயிருக்கும் பிடரிக்கண் இருக்குது. அந்த பிடரிக்கண் மூலமாக தான் உடல் பாதுகாக்கப்படும். ஆனால் அந்த பிடரிக்கண்ணுக்கு சக்தி வர்ற இடத்த நம்ம மறந்துட்டோம். சக்தி கொடுக்கறது இறைவன் தான் கொடுக்குறான். இறைவன் அருளால் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெறாததுனால தெரியாது, ஆற்றல் இருக்கிறதே தெரியாது, இறைவன் இருக்கிறதும் தெரியாது, இறைவனுக்கு வந்து ஆற்றல் வர்றதும் தெரியாதுங்கிறதுனால பிடரிக்கண்ணுடைய காலம் முடிஞ்சோன்னா இந்த உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. அப்போ உடல் கெட்டு போகுது. உடலுக்கு உண்டான கண், உடலை பாதுகாக்கக்கூடிய கண் பிடரிக்கண். அந்த கண் கெட்டு போகணும்னா உடல் கெட்டு போகுது. அடுத்தது மனசு நிறைவாக இருக்கிற கண், அது அதுதான் இங்கே புருவத்தில் இருக்கிற கண். புருவத்திடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம். இறைவன் இருக்கும் இடம்னே சொல்லிக்கிறான். இங்கே தான் மனசு நிறைவடைகிற இடம். மனசு நிறைஞ்ச நிலையில் ஒரு கண் இருக்குது. இப்போ மனசு நிறைவடையுதோ அங்கே ஒரு கண் திறக்கும். அந்த கண்ணு தான் இறைவனை காட்டும். அது நெற்றி கண்ணு பேர். இந்த நெற்றிக்கன் மூலம் மனதனுடைய ஆற்றல்கள் பூராமே, எண்ணங்கள் பூரா பொசுக்கப்படும். காமாக்கினியை எரிக்கக்கூடிய யோகாக்கினி இருக்கிற இடம்,
ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிறப்புக்கு முக்கிய காரணம் காமம். காமம்னா ஆசைன்னு ஒரு பொருள் இருக்கு. ஆசைங்கிறத விட பால் கவர்ச்சி, ஆண் பெண் மேலையும் பெண் ஆண் மேலையும். இப்போ மனித குலம் எடுத்துட்டாலும் மூணு இருக்கு, ஆண் பெண் அலி, அங்கேயும் மூணு தான். இல்லை மூன்று மூன்று எடுத்து பார்த்தா சங்கமம் பார்த்தீங்கன்னா மூணு ஆகிற இடத்துல சங்கம், மூன்று ஆறுகள் சந்திக்கிற இடம் சங்கம். நாட்டை காப்பாத்துற படைன்னு எடுத்தாலும் மூணு தான், தரைப்படை, கடல்குள்ள ஒரு படை கடற்படை, வானத்தில் ஒரு படை வானத்தில். அப்போ மூன்று படைகள், மூணுக்கு மூணு படை தளபதிகள், எல்லாமே மூணு. மூணுங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இப்போ நமக்கு இந்த இடத்துல உருவ மத்தியத்தில் இருக்கிற கண் எப்போ திறக்கும், மனம் நிறைஞ்சதுன்னா அதுதான் போதும் என்ற மனம் பொன் செய்யும் சொல்கிறோம். எந்த மனது எந்த ஒரு விஷயத்தை கண்டாலும் போதும்னு சொல்லிச்சுன்னா மனம் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். எந்த மனது எந்த ஒரு விஷயத்துக்கும் போதும்னு நினைச்சு மனம் நிறைஞ்சிருக்குதோ அவங்களுக்கு இந்த கண் வேலை செய்யும். வாசி ஊதுனே இல்ல, போதும் என்ற மனம் பொன் செய்யும். எங்க பொன் செய்யும், உருவ மத்தியம் தான் பொன்னரங்கம். இப்போ நம்ம கட்டிட்டு இருக்கிற பொன்னரங்க தேவாலயம் பொன்னரங்கம். இப்போ அந்த பொன்னரங்கம் இங்கே இருக்கு, இங்கே இருக்குது, இதை காட்டுறதுக்கு அதை கட்டிட்டு அதுக்குள்ள உட்காந்து நீங்கள் தவம் செஞ்சு இந்த பொன்னரங்கத்தை திறந்துக்கணும், மனசை நிறைவுபடுத்திக்கணும். எனக்கு பிறந்த நாளுக்கு சேலை எடுத்து கொடுக்கல, இப்போ இறந்த நாளுக்கு ரெண்டு சேலை எடுத்து கொடுத்தா அபிஷேகாட்ட மாதிரி, பிறந்தநாளுக்கு எடுத்து கொடுக்க ஒன்று எடுத்து கொடுக்க, நான் இறந்த நாளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்துறேன். இப்படி கதைகள் எல்லாம் வந்து நிறைவு, எந்த ஒரு விஷயம் ஆனாலும் நிறைவு. எந்த ஒரு மனதுக்கு எந்த விஷயமானாலும் நிறை நிலையில் இருக்குதோ அந்த நிறைநிலையில் பெற்ற மனது இங்கே வந்து பொன்னரங்கத்தை வந்து காட்சி அடையும், அந்த கண் திறக்கும், நெற்றி கண்ணு பேர். அப்போ உடல் தூய்மையாக இருக்கணும்னா இந்த கண், மனம் நிறைவாக இருக்கணும்னா இந்த கண், உயிர் நிறைவாக இருக்கிறது. நம்முடைய உயிரினுடைய எல்லைகள் இங்கே உச்சியில் இருக்கு, தலையடி உச்சியில் உள்ளது மூலம். நீங்கள் மூலம் எடுத்தாலும் மூணு தான், கீழ் மூலம் நடுமூலம் மேல் மூலம் மூணு. இப்போ கீழ் மூலம் என்ன செய்யுது, நம்முடைய உயிராற்றல், உயிராற்றல் தான் மூலம். இந்த உயிராற்றல் பூரா கீழே போய் ஒரு மூலம், அது ஒரு மூலத்தில் இருந்துட்டு காமத்துக்கு பயன்படும். அந்த உயிராற்றல் எல்லாம் மையத்தில், மையத்தினுடைய மூலத்திலிருந்து ஹார்ட் மையத்திலிருந்து அன்பு செய்யறதுக்கு பயன்படுது, உச்சியிலிருந்து உயிராற்றல் கருணை செய்ய பயன்படும். ஒரே ஆற்றல் நம்மகிட்ட இருக்கிறது, ஒரே ஜீவன் தான், உயிராற்றல் தான். அது முழுக்க கீழ் மூலத்திலும் செய்யும்போது செக்ஸ் ஆகும், நடுமூலத்திலும் செய்யும்போது அன்பாகவும் லவ்வாகவும், மேல் மூலத்திலும் செய்யும்போது கருணையாகவும் கம்பேஷனாகவும் இருக்கு. இது மூலம். இப்போ இந்த மூலத்தில் நம்ம மேலே அறிய வேண்டிய கருணை உயிர் மூலம் முழுமையாக அடைய வேண்டியது மேலே உச்சி. இது திருமூல சொல்கிறார், தலையடி உச்சியில் உள்ளது மூலம், தலையடி உச்சியில் உள்ளது மூலம். இப்போது நம்மளோட உயிராற்றல் நல்லா பெருகுச்சுன்னா, இப்போ சுவாசத்தின் மூலமாக தான் நமக்கு உயிராற்றல் சார்ஜ் ஆகுது. சுவாசம் சரியாக இருந்தால் தான் உயிரோட்டம் கரெக்டாக இருக்கு. அப்போ உயிரோட்டத்தை பெருக்கிறதுக்கான சுவாசம், அந்த வாசி நாவை மேல் மடக்கி அந்த உள்வழியை சுவாசத்தை செலுத்துகிற போது, இதுவரைக்கும் ஒருத்தர் 70 வயசு, ஒருத்தர் 75 வயசு, 60 வயசு, 40, 30, 20, 12, 10 எல்லாமே இருக்கு. இந்த 10 வயசு இருக்கிறவங்க 10 வயசுமா ஜீவசக்தி இழந்துட்டாங்க, 8 வயசு இருக்கிறவங்க 8 வயசுமா ஜீவசக்தி இழந்திருக்காங்க, 15 வருஷமா, 20 வருஷமா ஜீவசக்தி இழந்திருக்காங்க. 8 உள்ளெடுத்து 12 வெளியே தண்ணி. சாதாரணமாக இருக்கும்போது 12 அங்கலம் வெளியே போகும், நீங்கள் ஒரு காரியம் செய்கிற போது 16 அங்கலம் போகும். ஒரு எந்த ஒரு காரியம் செய்கிறோம் 16 அங்கலம் போகும், இன்னொரு காரியம் செய்கிறோம் 36 அங்கலம் போகும். சிற்றின்பம், ஆண் பெண் கூடுதல்கிற சிற்றின்பம் அனுபவிக்கிற போது ஆணுக்கும் பெண்ணுக்கு 72 அங்கலம் போகும். பாருங்க, சிற்றின்பத்தில் உடலுக்கு தேவையான வித்து செலவாகிறதோட எல்லாமே இன்பத்தை அனுபவிக்கிறோம், ஆனால் உயிராற்றல் வந்து 72 அங்கலம் போயிடும். 8 அங்கலத்தில் நிறுத்த வேண்டிய பயன்பாட்டை நம்ம 72 அங்கலம் விடுறோம். அப்போ என்ன, 64 அங்கலம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சுவாசத்துலேயும் நீங்கள் உடல் உறவில் ஈடுபடும்போது, தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது இன்பமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு ஒவ்வொரு மூச்சிலையும் 64 அங்கல சுவாசத்தை ஜீவனை வெளிவிட்டுருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கிரகிக்க வேண்டிய விஷயங்கள், தெரியாமையே நிறைய செலவு பண்ணிடுறோம். அப்புறம் பார்த்தா பேக்கெட்டில் பணம் இல்லை,
அடுத்தவங்க கிட்ட கடன் பேர கேட்க வேண்டியது. இப்போ இந்த இந்த சூழ்நிலைகளில் நம்ம சுவாசம் வேலைக்கு தகுந்த அளவுக்கு சுவாசம் ஜீவசக்தி தான் போகுது. நம்ம உடலுக்குள்ள தலையடி உச்சியில் இருக்கிற ஜீவகாந்தம் உயிர் ஆற்றல் ஆத்மசக்தி வெளியே போயிட்டே இருக்கு. இப்போ இதை நிறைநிலைப்படுத்தணும். மரணம் நெருங்கிறதுக்குள்ள மரணிக்க கூடாது. அதுக்கு முன்னதாக வாழ்ந்துட்டு இருக்கும் போதே செலவுகளை குறைச்சு நம்ம ஜீவ ஆற்றலை பிறந்த போது இருந்த அளவுக்கு ஜீவ ஆற்றலை சேமித்து அதிகப்படுத்தணும். சித்தர்களுடைய மார்க்கம். ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதப்பா, ஒத்து வராதுன்னா நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த வழிதான் போயா, இறைவனடி சேராம மணக்கவலை மாற்றல் அறிவு. தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தால் கல்லாது, மணக்கவலை மாற்றல் அறிவு. அப்ப அவனை சேரணும்னா இந்த வழியில பயணிச்சேதான் ஆகணும், கணக்கு போட்டு தான் செலவழிக்கணும். இப்போ இப்போ நம்ம இருக்கிற 10 வயசு 8 வயசு 7 6 15 25 35 60 70 80 வரைக்கும் இருக்கு. இப்போ என்ன செய்யறது? இப்போ நம்ம ஜீவ ஆற்றலை நிறைவுப்படுத்தணும், உடல் ஆரோக்கியத்தை நிறைவுப்படுத்தணும், மன ஆரோக்கியத்தை நிறைவுப்படுத்தணும், உயிர் ஆரோக்கியத்தை நிறைவுப்படுத்தணும். அந்த மூணு நமக்குள்ள ஒவ்வொரு புள்ளியா இருக்கு. பிடரிக்கன், நெற்றிக்கண், குச்சிக்கன். பிடரிக்கன் உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு, நெற்றிக்கண் மனதனுடைய ஆரோக்கியத்துக்கு, குச்சிக்கன் உயிரினுடைய ஆரோக்கியம். இதுல ஏதாவது புரியாம இருக்கா உங்களுக்கு? இப்போ இது நம்ம சாதாரண முடியாது. இதெல்லாம் இறைவனுடைய படைப்பு, இறைவனுடைய சொத்து. இந்த கண்களை திறம்பட வச்சுக்கிறதுக்கு இறை ஆற்றல் தேவைப்படும். இறைவனுடைய அனுமதியும் இறைவனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா இந்த கண்கள் அவிஞ்சு போயிடும். நிச்சயமா உடல் பிடரிக்கன் போய் உடல் கெட்டு போகும், நெற்றிக்கண் போய் மனசு காலா போயிடும், உச்சிக்கண் போய் உயிரும் போயிடும். அப்போ இது வெறும் சவமாக இருக்கும், மண்ணில் போட்ட வேண்டியது மண்ணு தின்னு போயிடும். உடம்ப மண்ணு தின்று மனசு மூட்டைகளை வினை மூட்டைகளை தூக்கிட்டு அடுத்த பிறப்புக்கு போயிடும், உயிராட்டம் தீர்ந்து. இதுக்கு இறைவனுடைய அனுகிரகம், இறைவன் மேல நம்ம பற்றுக்கொள்ளணும். இந்த மூன்று கண்ணுக்கும் இறைவனுடைய தொடர்பு இருக்கு. அப்ப இறைவனுடைய தொடர்பு கொண்டு இந்த மூன்று கண்ணையும் நம்ம சரியா வச்சுட்டா தான் இந்த உலகத்துல நல்லபடியா வாழ முடியும். இந்த மூன்று கண்ணு தான் பிடரிக்கல், நெற்றிக்கல், குச்சிக்கல். இதுதான் அக்குங்கிற ஆயுதம் எடுத்து. இந்த ஆயுதம் எடுத்துக்கொண்டுதான் நம்ம மரணத்தை நம்முடைய பாவங்களை அழிக்க முடியும், மரணத்தை வெல்ல முடியுங்கிறதுனால தான் இதுக்கு பேர் ஆயுதம் எடுத்து. இந்த ஆயுதம் எடுத்து வச்சு மரணத்தை வெல்ல முடியும், அதனால தான் இதுக்கு மரணத்தை வெல்லக்கூடிய ஆயுதங்கிறதுனால இதுக்கு பேர் ஆயுதம் எடுத்துன்னு வச்சு. இது மனதுக்கு ஒரு தெளிவாகவும் அறிவில் நல்லா பதிஞ்சுக்கணும். தமிழில் தமிழ் படித்தவங்களில் மிக பெருமான நிலையில சொல்லப்பட்டிருக்கிற கருத்து, அனுபவ ரீதியான கருத்து. இதை யாரும் சொல்றது இல்லை, தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாங்களே என்பது தெரியறது இல்லையா. இப்ப இந்த ஆயுத எழுத்து நமக்குள்ள இருக்கு. இந்த ஆயுத எழுத்த இந்த மூன்று புள்ளிகளை இப்ப நம்ம வலிமைப்படுத்தணும். அதுக்கு இறையர்கள் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம செய்யற காரியங்கள் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, இந்தந்த கண்ணுகள் இங்க இருக்கு, இதையெல்லாம் இறைவா உன்னுடைய கருணையால எனக்கு பலப்படுத்து. நம்ம செய்யற காரியம் ஒண்ணும் இல்லை, அவன்கிட்ட போய் இப்ப அணிஞ்சுக்கிறோம். இப்ப நமக்கு அறிவுக்கு தெரிஞ்சிருச்சு உடல் கெடுறது எதுன்னு தெரியும், உணவு ரீதியா கெடுறது தெரியும், மன ரீதியா கெடுறது தெரியும், உயிர் ரீதியா கெடுறது தெரிஞ்சிடும். இப்ப இறைவன் கிட்ட தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டி இறைவன் கிட்ட சரணாகதி ஆயிடுச்சு. இறைவா நான் அறியாதவன், நான் ரொம்ப பலவீன, நான் ரொம்ப ரொம்ப மோசமானவன், சுத்தமாக பக்தி இல்லாதவன். நீ பாட்டிலே கூட சொன்னான் இசை விருதில், பக்தி இல்லாட்டியும் பணிந்தலன் பணிந்தலனாக இருந்தாலும், பக்தி செய்யாட்டியும் சரி பணிஞ்சே இல்லாட்டியும் சரி, நீ என்னை பார்த்து உன்னை விட்டால் எனக்கு ஆள் கிடையாது, என்னை நீ காப்பாற்றிக்கன்னு பாட்டை முடித்தான். அப்படி பிரார்த்தனை, அது ஒரு பாட்டுங்கிறது ஒரு பிரார்த்தனை. இப்போ அந்த பிரார்த்தனையின் அடிப்படையில் இறைவா நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், இது வரைக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது, உடல் ஆரோக்கியத்துக்கான கண், மன ஆரோக்கியத்துக்கான கண், உயிர் ஆரோக்கியத்துக்கான கண்ணு, மூணு கண்ணு முக்கண்ணுன்னு சொல்கிறாங்க. முக்கண்ணு சொல்லுவோம், இந்த முக்கண்ணு இருக்கிறது தேங்காய், தேங்காயில் பார்த்தீங்கன்னா மூணு கண்ணு. இந்த மூணு கண்ணு பல வகையில் சொல்லலாம், மூணு கண்ணு உடனே நம்ம உடனே இல்லை இது தானா, இல்லை பல வகையில் முக்கண்ணு சொல்லலாம். இப்போ இது ரெண்டு ஊனக்கண், இந்த ரெண்டும் சேர இடத்துல ஞானக்கண் இருக்கு. அப்போ ஊனக்கண்ணையும் ஞானக்கண்ணையும் சேர்த்து முக்கண்ணுன்னு சொல்லலாம். இப்போ அதுவும் முக்கண் தான், இப்போ இதுவும் முக்கன் தான், அதுவும் முக்கன் தான்.
இதுல எது உயர்ந்த நிலைன்னு பாக்குற போது உடலுக்குண்டான மனதுக்குண்டான உயிருக்குண்டான அந்த மூன்று மையங்களும் தான் முக்கள். இந்த மூன்று கண்ணு நல்லா தெரியணும்னா இறைவனுடைய அருள் வேணும். இப்ப இறைவனுடைய அருள் சுவாசத்துலதான் கொடுக்கப்படுது. பாருங்க, நம்ம கண் இங்க இருக்கு, காது இங்க இருக்கு, வாய் இங்க இருக்கு, உடல்ல உடல் அமைப்பு இருக்கு. உடல் அமைப்புல கண்ணிங்க, காதிங்க, வாயிங்க, நடுவுல மூக்கு வச்சிருக்கேன். கண்ணை மூடி நம்ம எத்தனை நேரம் வேணா இருக்கலாம், இப்படியே கண்ணை மூடிக்கிறோம். ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம், ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன், கண்ணை மூடிட்டு அஞ்சு நிமிஷம் இருக்கிறேன். இப்ப எனக்கு காட்சிகள் எல்லாம் தெரியல, கண்ணு மூடி இருக்கு, அஞ்சு நிமிஷம் ஆச்சு. காதை மூடிட்டு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம், காதை மூடிக்கிறோம் அஞ்சு நிமிஷம், ரைட். வாய் மூடிட்டு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம், எதுவும் சாப்பிடாம எதுவும் பேசாம அஞ்சு நிமிஷம். மூக்கை மூடிட்டு அஞ்சு நிமிஷம் இருக்க முடியுமான்னு பாரு, இருக்கலாம். அப்புறம் எடுத்து புதைச்சி வேண்டியதுதான், நாங்கள் இருப்போம்ங்க, அப்போ நீங்கள் மண்ணுக்குள்ள இருங்கன்ட்டு. அப்போ மூக்கை மூடினா நமக்கு உயிரே போயிடும். கண்ணை மூடினா உயிர் போகாது, காலை மூடினா உயிர் போயிடாது, வாயை மூடினா உயிர் போகாது, மூக்கை மூடினா உயிர் போயிடும். அப்போ மூக்கில் ரொம்ப உயிருக்கு சம்மந்தப்பட்டது போயிட்டே இருக்குது காற்று. இந்த காற்று தான் உயிருக்கு ரொம்ப சத்தளிக்கக்கூடியது. இப்போ இந்த காற்று என்ன பண்ணுது, செலுத்துவதின் உள்நாக்கில் அண்ணாக்கையா. இப்போ பெரியவர்கள் சொல்லியிருக்கேன், இந்த மூணு கண்ணையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இறையருள் பெற்று இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று இந்த மூணு கண்ணையும் இந்த ஆயுத எழுத்தை எப்படி நம்ம ஆயுதமாக வச்சுக்கிறது, பாவங்களை தொலைக்கிற மரணத்தை தொலைக்கிற இந்த முக்கண்ணை இறையருளால் எப்படி இதை பயன்படுத்திக்கிறதுன்னு சொல்கிறாங்க. செலுத்துவதில் உள்நாக்கில் அண்ணாக்கப்பா, சென்றேறி பிடரி வெளி தியானம் தோணும். இப்போ நீங்கள் செலுத்த ஆரம்பித்தாலே முதல் அடிப்படை உடம்பு நல்லா இருக்கிற கண் ஓப்பன் ஆகிடும், பிடரி வெளியே போகும், நிச்சயமாக உடம்பு நல்லா இருக்கும். இப்போ பிடரி வெளி தியானம் தோணும், தியானம் என்பது புருவமத்தில் தான் நடக்கும். நீங்கள் பிடரி கடந்து அடுத்து புருவமத்தில் தான். இப்போ இங்கே புருவமத்தியில் வந்து மனம் நிறைவு பெறும். எவ்வளவெல்லாம் ஆசைகள் இருந்ததோ அந்த ஆசைகள் பூரா காணாமல் போயிடும். நம்ம முறையாக தியானித்தோம்னா தேவையற்ற ஆசைகள் பூரா மாறிடும், தேவையற்ற படபடப்பு அவசரம் எல்லாம் மாறிடும், கண்டிப்பாக மாறும். இப்போ தியானம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல இருந்தால் கூட இப்போ இப்படி அமைதியாக இருக்கிறீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்களேன்னு கேட்குறது வழக்கம். அவர் ரொம்ப மாறிட்டாரப்பா, என்ன மாறிட்டார், முதல்ல உட்காந்து என்னை விட அதிகமாக குடித்தார், இப்போ சுத்தமாக குடிக்கிறது இல்லை, இதுதான் மாறிட்டது. அவங்கள பொறுத்தவரைக்கும் இதுதான் மாறிட்டது. ஒரு சிலர் இப்படி சொல்ல, அவன் கெட்டு போயிட்டான், ஏன் கெட்டு போயிட்டான், முதல்ல நல்லா குடிச்சிட்டு இருந்தா இப்போ குடிக்கவே மாட்டேங்கிறான், அவங்கள பொறுத்து கெட்டு போயிட்டான். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அருளமுதன் ஒரு நண்பர் இருந்தார். நான் ஆசிரமத்தில் உடையாம்பாளையம் ஆசிரமத்தில் இருக்கும்போது ரங்கசாமி நான் சும்மா ஒரு சின்ன பாயை விரித்து தலைக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா தலையை ஒரு தவளை சுற்றி தலைக்கு வச்சுட்டு படுத்துருக்கோம். அந்த நண்பர் வந்தார், அங்கே பார்த்துட்டாரு, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கூப்பிட்டு, குமார் பெரிய ஞானி ஆகிட்டாரு, துறவி ஆகிட்டாரு, பாயில் படுத்துட்டு தலையணை கூட வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு உயர்ந்து புகழ்ந்து பேசினார். நான் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நமக்கு எப்பவுமே டபுள் காட் இருக்கு, அதில் டபுள் பெட் போட்டிருக்குது, அது மூணு பில்லோ வச்சுருக்கோம், வேணா சௌரியம் உட்காந்து தியானிக்கிறதுக்கெல்லாம் வச்சுருக்கேன், பில்லோவில் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அன்னைக்கு வர்றாரு, உடனே அடுத்த நாள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுடைய குமார் இப்போ கெட்டு போயிட்டா, வாயில் படுத்திருந்த போது நல்லா இருந்தாரு, வெட்டில் படுத்துக்கு போது எனக்கு குமார் ரொம்ப கெட்டு போயிட்டான்னு எல்லாம் தெரிஞ்சு விட்டேன், என்னடா காரணம்னா மெத்தையில் படுத்து புரியாம அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி எல்லாம் உலகம் இருக்கு சொல்லிட்டு அவர் செத்து போயிட்டார் ரெண்டு வருஷத்துக்கு. இப்போ இந்த மாதிரி உலகம் வெவ்வேறு பார்வைகளை பார்க்குது, எது நல்லா இருக்குதோ எது கெட்டு போகணும்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த அமைப்பில் நமக்கு இந்த கண்கள் வந்து மனது வந்து நிறைவு பெற்றோம். நீங்கள் நாக்கை மடக்கி சுவாசத்தை மேல் நோக்கி செலுத்தினா முதல்ல பிடரிக்கணும், உடல்ல இருக்கிற கழிவுகள் பூரா நீங்கி தீர்க்கமான நினைவுகள். உடல்ல இருக்கிற கழிவு இதுக்கு பல நெருக்கடிகள் ஏற்படும், உடல் உஷ்ணமாகும், கழிவுகள் நீங்கும், தலை சுற்றும், மயக்கம் வரும், நடுக்கம் ஏற்படும், இதில் கட்டாயம் ஏற்படும். ஏன்னா உடம்புல இருக்கிற கழிவு நீங்கணும், நம்ம ஆகாததை வச்சு உடம்பு கட்டி வச்சிருக்கோம். இந்த உடலை பல வினைகளின் காரணமாக ஆகாத பொருள்கள் கொண்டு உடம்பு கட்டியிருக்கிறோம். இப்போ அது வழியாக காற்றை செலுத்தணுன்னே இந்த ஆகாத புறம் விழுந்துடும், கழிவுகளாக போயிடுது. இப்போ ஆனதோ ஆகாதோ கட்டிக்கிற போது பலமாக தெரியுது, அது நீங்கணும்னா ரொம்ப பலவீனமாக தெரியும், உடல் நடுங்கும், தலை சுற்றும், நடக்க முடியாமாது, என்னமோ மூச்சு நிறைய வாங்கி இதெல்லாம் நடக்கும். இதை வந்து ஐயோ இது செஞ்சால் சரிப்பட்டு வர்றது நிறைய பேர் ஓடினது உண்டு, ஏறக்குறைய 90% சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடுவாங்க.
ஐயோ இது கஷ்டம், இதுக்கு தான் அந்த வேதங்களை தெளிவாக படிக்கணும். நம்ம வினைகளை வினை அறுப்பான் விநாயகன் சொல்லி பார்க்கணும். வினைகளை தீர்த்துக்கிறதுக்காக நமக்கு இருக்கிற வினைகளை தீர்க்கிற பாதை இது. உடல் இருக்கிற வினை, கழிவுகளாக இருக்கிற வினைகளை இதன் மூலமாக நம்ம தீர்க்கிறோம். இப்போ வினை அறுப்பான் விநாயகன் சொல்லியிருக்கோம். விநாயகன் என்ன, ஒரு தொதுக்கையோடு உட்காந்துருக்கார். ஒரு ஊருக்கு நாலு விநாயகர் இருக்கார். அடுத்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி வருது. ஒரு ஊருக்கு நாலு பெரும்பெரும் விநாயகர் கொண்டு போய் கடலில் ஆற்றுல கலக்குறேன், கடலில் கலக்குறேன், அதுக்கு பெரிய சண்டைகள், போலீஸு, காவல், இது நடக்கும். ஆனால் விநாயகருக்கு என்ன பொருள்னு தெரியாது. விநாயகருக்கு துதிக்கை இருக்குது, அந்த துதிக்கை இருக்குது. துதிக்கையில் சுவாசித்தா தான் நம்ம வினைகள் அறும். போய் விநாயகரை வழிபடுற போது நீங்கள் பிரார்த்தனை வைக்கணும், இறைவா என்னுடைய வினைகள் எல்லாம் போகணும், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, மன்னித்து என்னை மேன்மையாக வாழ வைக்கணும். பிரார்த்திக்கணும் மனதளவில், உடலளவில், உயிரளவில். உங்களோட சுவாசத்தை உங்களோட துதிக்கை வழியாக சுவாசிக்கணும். நமக்கு துதிக்கை இருக்குது. நீங்கள் வாயை திறந்து பாருங்கள், அண்ணாக்கு தொங்கிட்டு இருக்கு, உள்நாக்கு தொங்கிட்டு இருக்கும், மேலே ரெண்டு துவாரம் போகும். நீங்கள் அதை நல்லா பாருங்கள், யானையினுடைய துதிக்கையும் பாருங்கள், ரெண்டும் ஒன்றே தான். யானை அந்த துதிக்கை வெளியிருக்குது, அது மூலமாக சுவாசிக்கிறதுனா அது பயங்கர பலம். பூமியில் யானை தான் பலவான், காரணம் அது துதிக்கையில் சுவாசிக்கிறதுனால. அதே துதிக்கை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. கண்ணாடியில் போய் இன்றைக்கி போய் வீட்டில் நல்லா பாருங்கள், தனியாக இருக்கிற போது பாருங்கள், மற்றவங்க பார்த்தா பயந்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிற போது கண்ணாடியில் போய் வாயை திறந்து பாருங்கள், உள்ள துதிக்கை இருக்குது. சின்ன நாக்கு தொங்கிட்டு இருக்கு, ரெண்டு துவாரம் உள்ளே போகும். அப்போ நமக்குள்ளே இருக்குது அது துதிக்கை. மனிதர்கள் ஒவ்வொருவரும் அந்த துதிக்கையில் சுவாசித்தா பலவான்களாகலாம். எப்படி, நம்ம வினைகள் போ, வினை தீர்ப்பான் விநாயகன். நமக்கு நம்ம செஞ்ச இதுவரைக்கும் செஞ்ச ஜென்மாந்திரமாக செஞ்ச வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும். இப்போ அந்த விநாயகனை வழிபட்டு நம்ம வினைகளை தீர்த்துக்கிற போது நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீங்கிடும். அப்போ களைப்பு வரும், மயக்கம் வரும், படபடப்பு வரும், பசி எடுக்கும், தாகம் எடுக்கும், மலக்கட்டு வரும், திடீர்னு பசிக்காமையே இருக்கும். பல வகையான சூழலுக்கு அப்புறம், ஒவ்வொரு உடலுக்கு தகுந்த சூழலுக்கு அப்புறம் பிடரிக்கன் திறக்கும். பிடரிக்கன் திறந்துச்சுன்னா உங்கள் உடல் முழு ஆரோக்கியம் வந்தாச்சு. இப்போ அங்கிருந்து மனதனுடைய நிறைவு புருவமத்தியத்தை நோக்கி பயணிக்கும். நீங்கள் அந்த நாக்கம் அடக்கி மேல் வாசல் வழியாக உள்ளே போக 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 அது உள்ளே போந்து பிடரிக்கண் வழியாக போய் இந்த ஊனக்கண் வலதுகண் வழியாக உள்நுழைஞ்சு புருவமத்தியத்தை போய் தொடும். அதுக்கு வழி வலதுகண் தான், வலப்பக்கமாய் போகும். உயிரினுடைய ஆற்றல் ஒளியாக இருக்குது. அந்த ஒளி வர்ற கண் கண்ணாக தான் இருக்குது, ஒளி வெளியே வர்றது. அந்த கண் மூலமாக ஒளியை நோக்கி புருவமத்தியத்தை நோக்கி பயணிக்கும். பிறகு அங்கே போய் மனம் நிறைவு பெறணும். ஏன்னா உங்கள் விருப்பம் என்ன, மோட்சம் அடையணும், இறைவன் அடையணும், இந்த உலகம் துன்பமானது, இந்த எண்ணங்களோடு தான் நம்ம பயணிக்கிறோம். நம்ம இதில் போக போக எப்படியும் ரெண்டு கிரவுண்டு இடத்த வாங்கிடணும், எப்படி நாலு மாடி கட்டடம் கட்டிடணும், எப்படியாவது வாடகை கூட்டு பணத்தை வாங்கிட்டு செலவு பண்ணிடணும், இப்படி எல்லாம் திட்டங்கள் போட்டே இருக்கோம். அப்போ எங்கே போய் மேலே ஏறும் வாசி, உங்கள் எண்ணம் பூரா இங்கே உலக வாழ்க்கை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், உலக வாழ்க்கைக்கு எண்ணத்தை வச்சுட்டு இறைவன் அடையணும்னு திட்டம் போடுறது நிச்சயமாக நடக்காத ஒரு காரியம். நிச்சயமாக இறைவன் அடைஞ்சா தான் நமக்கு மோட்சம். இந்த உலகத்தில் பிறக்க மாட்டோம், துன்பப்பட மாட்டோம், மரணிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு நம்ம இறைவனை நோக்கி முழுசாக பயணிக்கணும். பயணிக்க பயணிக்க கையில் இருக்கிறதையெல்லாம் விட்டுட்டே போகணும். எல்லா சாமியார்கள் என்ன பண்ணுறான், காலமாக எல்லாம் மூட்டையை கட்டிக்கிறான், கிடைக்கிறதெல்லாம் வாங்கி எல்லாம் இது என்னோடதுன்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே இல்லை, எல்லாம் இறைவன் கொடுத்தது, வெளியே சொல்கிறது எல்லாம் இறைவன் கொடுத்ததுப்பா, மனசுக்குள்ளே இன்னும் ஏதாவது கிடைக்காதான்னு இருக்குவாங்க. இப்படி சாமியார்களாக மாறி நம்ம ஒவ்வொருத்தருமே அப்படி இருந்து உள்ள மூட்டைகளை கட்டி சமைக்கிறோம். இந்த மூட்டைகளெல்லாம் அவுத்து வச்சுட்டா தான், இறைவனை நோக்கி பயணிச்சுட்டே இருந்தால் தான், அதுக்காக நம்ம முயற்சி பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய விருப்பங்கள் இறைவனால் நிச்சயம் நடைபெறப்படும். நீங்கள் நம்பிக்கை கொள்ளணும். உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ, இப்போ நம்ம இறைவன் நோக்கி பயணிக்கிறோம், உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். உங்களுக்குள்ள இருக்கிற கழிவுகள் அனைத்தும் நீக்கப்படும். உங்களை இறைவன் புதுப்பிச்சிருவான். உங்களோட தேவைகள் அனைத்தும் நிச்சயமா, அம்மா சொன்னாங்க, சாவித்ரி அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு ஐயா அவங்க உடன்பேட்டு மைவாடி பிரிவிலிருந்து வந்திருக்காங்க. பெருமாள் சாமி ஐயாவும் சாவித்ரி அம்மா ஒரு மகள் வந்திருக்காங்க. இன்றைய அன்னதான அன்னதானம்னா யோக நிலையிலிருந்து நன்மைக்காக பிரார்த்தனிக்க வைக்கணும். இந்த சபையில் அவங்களுடைய கடமையா எல்லாருக்கும் ஒரு வேளையாவது உணவு கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுடைய பங்கை இங்கே செலுத்தியிருக்காங்க. அம்மா அங்கே உட்காந்து சொன்னாங்க,
மனசார அது ஆத்மார்த்தமா உங்களோட விருப்பத்தை அவங்ககிட்ட சொன்னா நிச்சயம் நடத்தி வைப்பாங்க. ரொம்ப சிம்பிளா வழக்கமா அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது அதிகமா பேசிட்டு போதும் எல்லாம் பசிக்குது வாங்க அப்படிப்பாங்க. இப்போ பயந்தேதான் பேசுற சீக்கிரம் முடிச்சிடணும்ன்ட்டு திடீர்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப போயிடும். இப்ப என்ன சொல்றாங்க, ஆத்மார்த்தமா அது சொல்ற போதே மார்புல கையை வச்சுட்டாங்க. ஆத்மார்த்தமா இறைவன் கிட்ட வந்து நம்ம விருப்பத்தை சொல்லிட்டா நிச்சயம் நடத்தி வைப்பான். கிளாஸே முடிஞ்சது, அங்கேயே முடிச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. நமக்கு ஆத்மார்த்தமா நம்ம விருப்பத்தை இறைவன் கிட்ட சொன்னா நிச்சயம் நடத்திடுவான். நம்ம அதுக்காக முயற்சியே செய்ய தேவையில்லை. பெரிய ஆச்சரியமான விஷயம். இப்ப நம்ம இறைவனை நோக்கி பயணிக்கிற பாதையில இப்ப நம்ம நாக்க மடக்கி மேல்வாசல் வழியா காற்றை விடும் போது பிடரிக்கண் திறந்து அடுத்து வலது கண் வழியா ரூமத்தீத்தை நோக்கி போகும்போது நம் மனசுல வந்து இந்த உலகாயுதத்தை எல்லாம் விட்டுட்டு இறைவனே போதும்னு பயணிக்கணும், இறைவன் எல்லா வசதியிலையும் நமக்கு கொடுப்பான்னு நம்பிக்கை கொள்ளணும். அப்ப சேரும்போது மனம் நிறைவு பெறும். இறைவன் கொடுப்பான், இறைவன் தான் கொடுத்துட்டு இருக்கிறது, இதுவரைக்கும் கொடுத்தது இறைவன் தான், இனிமேலும் என்னுடைய விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றுவான்ங்கிற நம்பிக்கையில மனம் நிறைவு விட்டுதுன்னா அப்பதான் புரோமத்தின் திறக்கும். நான்கிறது அற்று போயிருக்கணும், நான் சம்பாதிச்சிருக்கிறது வெற்று போயிருக்கணும், படைச்சது இறைவன் தான்னு தெரிஞ்சிருக்கணும், என்னுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் இறைவன் தான் நிறைவேற்றுவான்னு முழுமையா தெரிஞ்சிருந்தா மனம் நிறைவு பெறும். அந்த நிறைவில் தான் புரோமத்தி ஒளிர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு தூரம் நம்ம பயணிக்க வேண்டியது. இப்ப நாக்க மடக்கி மேல் வாசல் காற்று சொல்கிறோம், பிடரிக்கண் திறக்கணும், புரோமத்தி திறக்கணும். திறந்தப்பத்த அது ஒளிரணும், அது ஒரு கண், அது மூலமா நீங்க பார்க்க முடியும். இந்த கண் ஊனக்கண், இப்ப பாக்குற மாதிரி அல்ல, பிடரிக்கண்ணில் உங்க ஆரோக்கியத்தை பார்க்கலாம், நெற்றிக்கண்ணில் உங்களோட மனநிறைவை பார்க்கலாம். அடுத்து இங்கிருந்து மீண்டும் நீ மீண்டும் அந்த நாக்க மடக்கி மேல்வாசல் வழியா நீங்க செயலம் பண்றீங்க. ஜமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிராத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி. யமம் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யவே கூடாது, ஒழுக்கம் கெட்டு போயிடக்கூடாது, நெறி மாறிடக்கூடாது, போய் சொல்லிடக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாத்திடக்கூடாது, கடவுளை வழிபடுறதா கடவுளையே ஏமாத்துறோம். நம்ம திருப்பதிக்கு மாசம் ஒரு தடவை திருப்பதிக்கு வரேன்னு வேண்டுதல் வச்சிருக்காரு, மாசம் ஒரு தடவை திருப்பதிக்கு நான் வந்து உன்னை வழிபட்டுக்கிறேன், இறைவனும் அது திருப்பதி வெங்கடாஜபதி நிறைய பணத்தை கொடுத்துருக்காரு. இது வேற வேண்டுதல் வச்சிருக்காரு, மாசம் ஒரு தடவை போகணுமே, கரெக்டா 30ஆம் தேதி கிளம்ப வேண்டியது, ஆகஸ்ட் 30ஆம் தேதி போயாச்சு, போய் வெங்கடாஜலபதி நைட் சாயங்காலம் போய் ஆகஸ்ட் மாசத்துக்கு நான் வந்துட்டேன், நைட் அங்கே தங்கிக்கிறது, செப்டம்பர் 1ஆம் தேதி போய் பார்த்து செப்டம்பர் மாதத்துக்கு நான் வந்தாச்சு, கணக்கு போட்டு நான் போயிட்டு வச்சுட்டு ஆகிட்டு வந்துடுறேன், ஆண்டவனையே ஏமாத்திடுறேன், மாசம் ஒரு தடவை தானே. இந்த மாதிரியான திட்டங்களும் நம்ம நிறைய அருமையான திட்டங்களும் கேளு, நான் சொல்லித்தரேன். நேர்வழி விட குறுக்கு வழி ஏராளமாக இருக்குது, நேர்வழி ஒரே வழி தான், குறுக்கு வழி லட்சக்கணக்கான வழி தரமாக கேளுங்க, கண்டிப்பாக சொல்லி நிறைய இருக்கு. இப்போ இந்த நிலையில் நம்ம வாழ்றதை விட்டுட்டு மனதில் சக்தி யமம் எது செய்யக்கூடாதோ அது செய்யவே கூடாது, நியமம் எது கட்டாயம் செய்யணுமோ அது செய்தே தீரணும், ஆசனம் குறிப்பிட்ட நிலையில் நம்ம அமரணும். ஒரு சிலர் பாருங்க உட்காரவே முடியாது, எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் உட்கார்ந்தா ஆடிட்டே இருப்பாங்க, இல்லை இடம் மாத்திட்டே இருப்பாங்க, இல்லை எழுந்திரிப்பான் உட்காருவான், ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பான். ஆசனம்ங்கிறது என்ன, ஒரு இடத்துல உட்கார்ந்தா உட்காரணும், அசையாமல் உட்கார்ந்து பழகும் ஆசனம். பிராணாயாமம், நீங்கள் நாக்கை மேலே வளைச்சு மேலே வச்சு அந்த காற்றை உள்நோக்கி செலுத்துறது தான் பிராணாயாமம். இது எது, இந்த பிராணாயாமங்கிறது இது வழியாக பிரடிக்கன் தொட்டு வலது பகன் வழியாக புருமத்தியை போய் புருமத்தியிருந்து உச்சிக்கு போகணும், அது பேர் தாரணை. பிரத்யாகாரம், அதையவே மனதில் ஒன்றாக நினச்சி ஒரே முறையில் செய்கிறது பிரத்யாகாரம், அது வழியாக அந்த எது வழியாக அது வளர்ச்சி போகுதோ அது பேர் தாரணைன்னு பேர். இப்போ நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு தியானம் ஏற்படும், மனது எங்கேயும் போகாது, உங்களோட உயிர் ஓட்டத்தினுடைய பாதையில் உங்களோட வாசியினுடைய பாதையில் ஒவ்வொரு இடமாக கடந்து செல்லும், அதையே மனதில் நினச்சிட்டு இருக்கிறது அதையிலேயே ஊறிட்டு இருக்கிற பேர் தியானம். பிறகு உங்கள் உயிர்நிலை தொடுவீங்க, உச்சநிலை தொடுவீங்க, அதுதான் சமாதி, இறைவனோட 2.5 கலந்துக்க. இப்போ நம்ம புருமத்தியிலிருந்து மறுபடியும் அந்த தாரணை மூலமாக செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ இந்த கபாலம் இருக்குது, புருமத்தி ஒரு வாசல், நம்ம இது பல தடவை சொல்லியிருக்கோம், மீண்டும் நினைவு போடுறோம். இந்த இடத்துல தேவைப்படுறதுனால அல்லல் வாசல் 9, இந்த அல்லல் வாசல், அல்லல் கொடுக்குற வாசல், கண் 2, காது 2, மூக்கு 2, வாய் 1, எருவாய் கருவாய், இப்படி 9 வாசல் அல்லல் வாசல், அல்லல் வாசல் 9. அறுத்தடைத்த வாசலும், தொப்புள் கொடியை அறுத்தடைக்கிறோம் அது அறுத்தடைத்த வாசலும், சொல்லும் வாசல் 5, கண்ணு காது மூக்கு நாக்கு உடல்,
ஐந்து, சொல்லும் வாசல் ஓரைந்தும் சொக்கி விமின் என்றதும். இந்த அல்லல் வாசல் ஒன்பது, அறுத்தடைத்த வாசல், சொல்லும் வாசல் இந்த ஓரைந்தும் சொக்கி, இதெல்லாம் இதன் மூலமா நம்ம இப்ப புறத்துல வேடிக்கை பாக்குறோம். ஐயோ அதை பாரு, நீ இதை பாருன்ட்டு சொக்கி விம்மி நின்றதும் இப்படி நின்றுட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நல்ல வாசலை திறந்து, இது வழிய நல்ல வாசலை, நாக்க மேல செருகி காற்ற உள்வழியா நல்ல வாசலை திறந்து, ஞான வாசல் ஊடு போய், இது வழியா போய் ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசல். இப்ப இந்த வாசலுக்குள்ள உள்ள நுழையிறதுன்னா, இங்க ஒரு வாசல், உங்களோட வாசி சுவாசமானது இது வழியா நீங்க ஊதணும், ரோமத்தீ வழியா ஊதணும். இது ஒரு கபாலம், இந்த கபாலத்துக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு ஓட்டை தான். நல்லா கேட்டுக்கணும், கவனமாகவும் கேட்டுக்கணும். ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்குது, இதுக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு ஓட்டை, எல்லாமே எலும்பு, புறமே எலும்பு. இந்த எலும்புங்கிற கோட்டை, எலும்பு கோட்டைக்குள்ள போறதுக்கு புருமத்திங்கிறது தான் நல்ல வாசல், ஞான வாசல் ஒரே வழி. இப்ப இந்த ஒரு வழி மூலமா நீங்க வாசி காற்று ஊதணும். ஊதுற போது உள்ள போய் நிறையும், நம்முடைய பிரணவம், நம்முடைய சுவாசமானது உள்ள போய் நிறையும். நிறையும் போது அது வெளியே தள்ளும். இப்ப இது உடல் சார்ந்த அழுக்கு உள்ள இருக்கிறது, உள்ள போயிருது, இது உடல் சார்ந்த அழுக்கா இருக்குது. உள்ள வாயு உள்ள போனோடனே கெட்ட வாயு உள்ள இருக்குது, அந்த கெட்ட வாயு கெட்ட ஆவியா கொட்டாவியா வெளியே வரும். நல்ல வாயு உள்ள செலுத்தணுன்னே உள்ள மூளையில் இருக்கிற இந்த கபாலத்துக்குள் இருக்கிற பகுதி பூரா கெட்ட வாயுக்கள் நிறைஞ்சு கிடக்குது. அதனால் வேலை செய்ய மாட்டேங்குது, மந்தம். எப்படியாவது சாப்பிட்டு தூங்கினா பரவாயில்ல, சுட சுட சாப்பிட்டா பரவாயில்ல, வேலை செய்யறதுக்கு ஒரு நாலு ஆள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, செலவு பண்ணுறதுக்கு பணம் இருந்தால் பரவாயில்ல, இதெல்லாம் திட்டம் போட்டிருப்பான். ஞானத்தை பற்றி தெரியவில்லை. மூளைப்பகுதியில் கசடுங்க, ஏராளமான வாயு கசடு, மூளை வேலை செய்யக்கூடல. இப்போ நீங்கள் காற்று உள்ள செலுத்தினா தான் இந்த காற்று உள்ள போய், நல்ல காற்று உள்ள போய் உள்ள இருக்கிற தீய காற்று அப்போ எவ்வளோ தள்ளணும்னு பாருங்க. தள்ளடா கப்பல், கப்பலில் உட்காந்து சின்ன ஒரு படகு துடு போட்டு தள்ளணும். நீங்கள் தள்ளினா தண்ணியில் வந்து எதிர் திசையில் தள்ளினீங்கன்னா தான் படகு முன்னோக்கி போகும். இதைத்தான் உள்ள வச்சு தள்ளடா கப்பல், நீங்கள் தள்ளடா கப்பல், தள்ளடா கப்பல்னு காற்றை உள்ளே தள்ளினா தான் உள்ளே காலகாலமாக பிடிச்சிட்டு இருக்கிற அந்த தீய காற்றெல்லாம் கொட்ட கெட்ட ஆவியாக வெளியே வரும். இப்போ இந்த கெட்ட ஆவி பூரா வெளியே போயிடுதுன்னா இது பூரா நிறைஞ்சு மீண்டும் அது அதே பாதைக்கு வந்து எட்டிப்பாங்க. நாம் இங்கே கொடுக்குற காற்று, புருமத்தீத்து வழியாக கொடுக்குற பிரணவம், எல்லாம் நல்லதெல்லாம் பண்ணிவிட்டு மீண்டும் அதே வழியாக வந்து எட்டிப்பாங்க. இதைத்தான் சொல்கிறது. இப்போ ஏன் பாம்புக்கு துணையாக வச்சுருக்காங்கன்னா, பாம்பு ஒரு ஓட்டையில் உள்ளே போயிடுதுண்ணா, துவாரம் தெரியுது, வேகமாக போகுது, கடைசியில் தான் போகுதுன்னு வாலெட்டி பிடிச்சிங்கன்னா அது தலை பக்கத்துலேயே கொட்டிவிடும். நான் சொல்லியிருப்பாங்க, நாக பாம்பு அப்படி பிடிக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வழியில் போகுது, போகிற பாம்பு பிடிக்கக்கூடாதும்பாங்க. என்னென்னா அது வால் போயிட்டே இருக்கும், தலை வாலுக்கு பக்கத்தில் இருக்கும், ஓட்டக்குள்ளே போகிற மாதிரி தெரியும், போய் திரும்பி அந்த ஓட்டக்குள்ள தலை, ஓட்டைக்கு பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ்லேயே தலையை வச்சுக்கோ, உடம்பு உள்வாங்கும், உள்வாங்கும் பாம்புன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா தெரியல, இது எதனால் வந்ததுன்னா, பாம்பு உதாரணம் வாசிக்கு ஏன் பாம்பு உதாரணம் காட்டுறதோ அதனால தான். இங்கே உள்ள போக போக வாயு இங்கே வந்துடும். அப்போ பாம்பு எப்படி செய்யுதோ அதே போல் நமக்கு வாயு இப்படி மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பி வந்துடும். அதுதான், அதனால தான் பாம்புவையும் இங்கே வாசியும் ஒன்றா சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த வாசிக்கு உண்டான பாம்பை சிவன் பெருமான் கழுத்தில் வச்சுருக்கிற மாதிரியும், ராகு ஏதுன்னு சொல்லியிருக்கிற மாதிரியும் எல்லா தெய்வங்களுக்குள்ளும் பாம்பு இருக்கும். நமக்குள்ள அந்த பாம்பு வாசியாக இருக்குது. அப்போது அது வழியே உள்ளே போய் எல்லாம் நிறைஞ்ச பிறகு இது நிறைவு ஏற்படணும். மூளைப்பகுதி நிறைவு ஏற்படுற போது மூளை முழுக்க வேலை செய்யும். இப்போ நம்ம போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 9% to 9% வரைக்கும் தான் மூளை வேலை செய்யும். பாருங்கள், நமக்கு இருக்கிறது 6 to 9, 10 வச்சுக்கலாம், 10% மூளை தான் வேலை செய்யுது. நாம் என்ன நினச்சிக்கிறோம், நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிறேன். மிகச்சிறந்த விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருந்தார், அவருக்கு தான் 14% மூளை வேலை செஞ்சிருக்கு. 14% அதிகபட்சமாக மூளை வேலை செஞ்சதுனால அவருக்கு பேர் விஞ்ஞானி. நம்ம விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க, இந்த வேதங்கள் எழுதுனவங்க, சித்தர்கள், இவங்களுக்கெல்லாம் 100% மூளை வேலை செஞ்சது. பாருங்க, 86% அதிகமாக வேலை செஞ்சது, அவருக்கு பேர் சித்தர். இப்போது இங்கே என்ன பாடம் இறைவன் கொடுக்குறான், ஒவ்வொருத்தருடைய மூளையும் 100% வேலை செய்யறது சித்தர்களாக இருக்கான கல்வி.
நம்ம விஞ்ஞானம் 14% பண்ணது பார்த்து வேடிக்கை பார்க்குறோம். 6-7% வச்சு நான் தான் எனக்கு தெரியும்னு நான் சொல்கிறோம். அப்போ நம்ம 100% மூளைப்பகுதி வேலை செய்யணும்னா என்ன செய்யணும், நம்ம காற்றை உள்நோக்கி செலுத்தணும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜென்மத்தில் செலுத்துறீங்களோ அது இந்த ஜென்மத்துக்குண்டான மூட்டைக்குள்ளே இருக்குது. நீங்கள் கட்டிட்டு போகிற மூட்டைக்குள்ளே அது இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்க. இதெல்லாம் நம்மளால் முடியாதுனீங்கன்னா அங்கே நீங்கள் ஃபெயிலியர், அப்படி விட்டுறாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு காற்றை உள்ளே செலுத்தி பிடரியே சேராட்டி கூட பரவாயில்ல, குருமத்தையும் சேராட்டியும் பரவாயில்ல, உச்சி சேராட்டி எந்த அளவுக்கு நீங்கள் தள்ளுறீங்களோ, நம்பிக்கையோடு தள்ளுறீங்களோ, இது உங்களுடைய வினை மூட்டையில் இதுவும் இருக்கும். அடுத்த ஜென்மத்தில் அடுத்த பிறப்பில் இது உங்களுடைய சொத்தாக மாறி. நான் எப்போ செஞ்சனோ, எப்போ புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல, என்ன எப்போ தவம் பண்ணனே தெரியலங்கிற அளவுக்கு அது வேலை. இப்போ அதுக்காகவாது நல்ல பூரணமாக கிரகிச்சு மீண்டும் மீண்டும் அதை கேட்டு தெளிஞ்சு இந்த சத்தியத்தை, இருக்கிற சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி சத்தியத்தை முழுதாக மனதில் ஏற்று இதுதான் பாதை, இதுதான் மோட்சத்துக்குண்டான வழி, இந்த ஆயுதம் எடுத்து வச்சு தான் நமக்கு வரக்கூடிய பிணியை முடிச்சுக்கணும், நமக்கு வரக்கூடிய மரணத்தை முடிச்சிடணுங்கிற ஒரே தீர்மானமாக எடுத்தேன். அப்போது நம்முடைய ஆயுதம் எழுத்து அக்குன்னு வச்சுருக்காங்க. இப்போ அது பாருங்க, அதுவும் 3 தான். ஆயுதத்துக்கு கண்ணு 3, அந்த 3 கண்ணையும் நீங்கள் சேர்த்து பாருங்க, அது முக்கோணம். 3 கண்ணையும் சேர்த்துனீங்கன்னா முக்கோணம். இங்கே இருந்தது இப்படி சேர்த்துறீங்க, உச்சி விடுதி இப்படி, 3 சேர்த்துனே அவன் முக்கோணம். நீங்கள் எந்த ஒரு முக்கோணம் எடுத்தீங்கனாலும் சரி, எந்த ஒரு முக்கோணத்தை எடுத்தீங்கனாலும் அதாவது சரிசமமான முக்கோணம் இது, ஒவ்வொரு கோணமும் 60°. இதெல்லாம் கணக்கு சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. 60°, ஒரு கோடு எடுத்துக்கிறோம், ஒரு கோடு எடுத்தோம்னா அதுக்கு 180°, இப்படி கோடு போட்டு இது 180°, இந்த கோட்டை வளைக்கிறோம், இப்படி நேராக வளைச்சோம்னா இது 90°யாக மாறிடும். மீண்டும் இதை இப்படி வளைச்சோம்னா இதுவும் 60, இது 60, இது இந்த 180°, 3 பிரிஞ்சு 60-60, 180°யாக மாறிடும். நமக்கு என்ன அந்த முக்கோணம் தான் இருக்குது. இந்த 60° தான் 60 வருஷம் மனிதனுக்கு வந்து 60 வருஷம்னு வச்சதுக்கு காரணம், இந்த 3 கண்ணையும் இணைக்கிற முக்கோணத்தில் ஒரு கோணத்துக்கு 60°ங்கிறதுனால தான் 60 வருஷம்னு வச்சாங்க தமிழ் மாதம். இந்த 60 வருஷம் அப்படிங்கிறத 60° கோணம்ங்கிறது இந்த முக்கோணத்தை பற்றி யாராவது பேசியிருக்காங்களான்னு எடுத்து பாருங்க, ஆன்மீக உலகத்தில் நீங்கள் பாருங்க, எடுத்து பாருங்க. இப்போ அந்த 60°ங்கிறது 60 வருஷம், மனிதனுக்கு ஒரு ஒரு வட்டம்ங்கிறது 60 வருஷம். இப்போ இந்த முக்கோணத்தை சரிவர பயன்படுத்தணும்னா 120 வருஷம், அடுத்த பகுதி 120 வருஷம் வரைக்கும் வாழலாம். இன்னும் சரியாக பயன்படுத்தினா 180 வருஷம் வரைக்கும் வாழலாம். இன்னும் சரியாக பயன்படுத்தினா 360 வரைக்கும் வாழலாம். அந்த முக்கோணத்திலேயே இருந்து நம்ம ஜீவசக்தியை பாதுகாத்தே வந்தால் காலம் உள்ள வரைக்கும் வாழலாம். இறைவனுடைய அருளால் இந்த முக்கனுடைய பவர் அதிகமானால் உடல் ஆரோக்கியத்தோட, மனநிறைவோட, உயிராற்றலோட, இறையர்களோட என்றென்றும் இங்கே நிலைத்து வாழலாம். இதுதான் அந்த முக்கனுடைய ஆயுத எழுத்தினுடைய பயன்.